உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை நேற்றைய கம்ப்யூட்டர் வகுப்பை நீங்கள் அனைவரும் விரும்பி அனுபவித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். ஆகவே நேற்று நடத்தியவற்றை நீங்கள் அனைவரும் நினைவில் வைத்துள்ளீர்களா இல்லையா? ஆகவே நேற்று நாம் கற்றவைகளை பற்றி சிறிதளவு பேசுவோம். பாடங்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு இதுவும் கூட உங்களுக்கு உதவும். கம்ப்யூட்டரை நாம் எங்கெல்லாம் பயன்படுத்த முடியும்? கம்ப்யூட்டர்களை லைப்ரரிகளில், பேங்க்களில், ரயில்வே ஸ்டேஷன்களில், ஆஃபீஸ்களில், மெட்ரோ ஸ்டேஷன்களில், ஸ்கூல்களில், இன்னும் வேறு பல இடங்களிலும் கூட பயன்படுத்தலாம். கம்ப்யூட்டர்களின் உதவியினால் நாம் என்ன வேலை செய்ய முடியும்? பாட்டு கேட்பது, விளையாடுவது, படம் பார்ப்பது போன்ற பலவற்றை செய்வதற்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியும். வேறு பல வேலைகளையும் நாம் கம்ப்யூட்டர்களை கொண்டு செய்யலாம். எத்தனை வகையான கம்ப்யூட்டர்கள் இருக்கின்றன? கம்ப்யூட்டர்களில் நான்கு வகை உள்ளன. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ், நோட்புக் மற்றும் பாம்டாப்ஸ் அல்லது ஸ்மார்ட் போன்ஸ். மவுஸ் மற்றும் டச்பேட் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன? மவுஸ் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருடன் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் டச்பேட் லேப்டாப் அல்லது நோட்புக் உடன் பயன்படுத்தப்படுகிறது. மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை உபயோகப்படுத்த முடியும். ஒரு கம்ப்யூட்டரை நாம் எப்படி சுவிட்ச் ஆன் செய்கிறோம்? பவர் பட்டனை கொண்டு கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறது. வாருங்கள், இப்போது நாம் ஒரு லேப்டாப் அல்லது நோட்புக்கை ஓபன் செய்வதற்கான சரியான முறைகளை பற்றி கற்றுக்கொள்வோம். லேப்டாப் அல்லது நோட்புக்கை ஓபன் செய்வதற்கான சரியான முறை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் ஒரு லேப்டாப்பை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது இடது கையை பயன்படுத்தி லேப்டாப்பின் அடிப்பகுதியை அழுத்தி பிடிக்கவும். பின்பு நாம் நமது வலது கையை பயன்படுத்தி லேப்டாப்பின் மேல் பகுதியை சற்று மேல் நோக்கி திறக்கவும். திறந்தவுடன் லேப்டாப்பில் ஒரு சில்வர் கலர் பட்டன் இருக்கும். அதை நாம் நமது வலது கையை பயன்படுத்தி ஒரே ஒரு முறை அழுத்தவும். இப்போது லேப்டாப் ஆன் ஆகுவதை நம் வீடியோவில் காணலாம். இன்றைய வகுப்பில் நாம் எம்எஸ் பெயிண்ட் என்ன என்று கற்றுக்கொள்வோம். எங்கே எப்படி அதனை பயன்படுத்துகிறோம்? எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை நாம் எவ்வாறு ஓபன் செய்வது? எம்எஸ் பெயிண்டில் டூல் பாக்ஸ் என்று அழைக்கப்படுவது என்ன? எம்எஸ் பெயிண்டில் உள்ளவற்றை நாம் எப்படி எரேஸ் அல்லது ரஃப் பண்ணுகிறோம் செய்கிறோம்? எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை நாம் எப்படி க்ளோஸ் பண்ணுகிறோம் செய்கிறோம்? இறுதியில் நம்முடைய கம்ப்யூட்டர்களை எப்படி முறையாக ஷட் டவுன் செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். சரி, இன்றைய பயிற்சி பாடத்தை தொடங்குவோம். எம்எஸ் பெயிண்ட் என்ன என்று, அதனை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா?
டிராவிங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் சாப்ட்வேர் தான் எம்எஸ் பெயிண்ட். கலர், பென்சில், எரேசர், பல்வேறுபட்ட ஷேப்ஸ் போன்ற உங்களுக்கு தேவையான அனைத்து டிராவிங் டூல்கள் எல்லாம் எம்எஸ் பெயிண்ட்டுக்குள் இருக்கிறது. எம்எஸ் பெயிண்ட் ஃபைல்களை எப்படி ஓபன் செய்வது என்று உங்களால் கூற முடியுமா? எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை நீங்கள் இரண்டு வழிகளில் ஓபன் பண்ண முடியும். முதல் முறை ஸ்டெப் வைஸ் என்பதாகும். இரண்டாவது முறை ஷார்ட்கட் பயன்படுத்துதல் என்பதாகவும் உள்ளது. தற்போது எம்எஸ் பெயிண்ட் ஃபைல்களை ஸ்டெப் வைஸ் எப்படி ஓபன் பண்ணுவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். தற்போது நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்பி அல்லது விண்டோஸ் 7 அல்லது விண்டோஸ் 8 அல்லது விண்டோஸ் 10 உபயோகிக்கலாம். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதற்கு ஒவ்வொரு விண்டோஸுக்கும் வெவ்வேறு முறைகள் உள்ளன. நீங்கள் இப்போது பார்க்க போகும் வீடியோ விண்டோஸ் 8 மற்றும் விண்டோஸ் 10 என்ற இரண்டிலும் பெயிண்ட் ஃபைல்களை ஓபன் செய்யும் முறைகளை விளக்குகிறது. இப்போது எம்எஸ் பெயிண்ட் ஃபைல்களை விண்டோஸ் எக்ஸ்பி மற்றும் விண்டோஸ் 7 எப்படி ஓபன் செய்வது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை பற்றி அறிய நாம் இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை இடது பக்கத்தில் உள்ள உங்கள் ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து செல்லவும். அங்கு உங்கள் மவுஸ் அல்லது டச்பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நாம் ஆல் ப்ரோக்ராம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதில் நாம் அக்சசரிஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அதில் நாம் பெயிண்ட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து அங்கு நமது இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு புதிய பெயிண்ட் ஃபைல் ஓபன் ஆகும். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதற்கு ஷார்ட்கட் மெத்தடை நாம் இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் விண்டோஸ் பிளஸ் ஆர் பட்டனை அழுத்தியவுடன் ஒரு ரன் என்ற விண்டோ தோன்றும். அதில் நாம் எந்த ஒரு ஸ்பேஸ் விடாமலும் எம்எஸ் பெயிண்ட் என்று டைப் செய்து என்டர் செய்தால் ஒரு எம்எஸ் பெயிண்ட் ஃபைல் புதியதாக ஓபன் ஆகும். எனவே இவையே எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதற்கு ஷார்ட்கட் கமாண்ட்களாகும். இப்படியாக உங்கள் அனைவராலும் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்ய முடிகிறதா இல்லையா? உங்களில் எவருக்கேனும் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதில் சிரமம் இருந்தால் மீண்டும் வீடியோவை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிரில் உள்ள படத்தை பார்த்து இது என்னவென்று அழைக்கப்படுகிறது என்று எங்களுக்கு சொல்லுங்கள். இது எம்எஸ் பெயிண்ட் ஃபைல். இப்போது படத்தை கவனமுடன் பாருங்கள். நமக்கு தேவையான எல்லா டூல்களும் இருக்கின்றனவா இல்லையா என்று பாருங்கள். இந்த பெயிண்ட் ஷீட்டில் நீங்கள் பென்சில், கலர், எரேசர், பிரஷ் போன்ற பல டூல்களை காண்பீர்கள். இந்த டூல்ஸ்கள் ஒவ்வொன்றின் சைஸை மாற்ற உங்களுக்கு உதவும். ஒரு பட்டனையும் உங்களால் காண முடியும். இந்த பாக்ஸ் எப்படி அழைக்கப்படுகிறது என்று கூற இயலுமா? நாம் இதனை டூல் பாக்ஸ் என்று அழைக்கிறோம். டிராவிங் செய்யும் போது தேவைப்படும் அனைத்து டூல்களும் இந்த டூல் பாக்ஸில் இருக்கும். ஷேப்ஸ், பென்சில், கலர், எரேசர், பிரஷ் ஆகியவற்றை இது உள்ளடங்கி இருக்கும். இவற்றை பற்றி விவரங்களை நீங்கள் பின்னர் கற்றுக்கொள்வீர்கள்.
இங்கு கொடுக்கப்பட்ட படத்தில் சில பட்டன்கள் வட்டமாக காட்டப்பட்டுள்ளன. இவை எப்படி அழைக்கப்படுகின்றன என்றும் அவை எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் உங்களுக்கு தெரியுமா? வலது பக்கத்தில் பெயிண்ட் ஃபைலுக்கு சற்று மேலே மூன்று பட்டன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை பயன்படுத்தி நம் ஃபைலை ஹைட் செய்தல், நம் ஃபைலை பெரியதாகவோ சிறியதாகவோ ஆக்குதல் ஆகியவற்றையும், மூன்றாவது பட்டனால் நாம் நம் ஃபைலை க்ளோஸ் பண்ணுதல் ஆகியவற்றை செய்ய முடியும். நாம் சற்று முன் கூறிய மூன்று பட்டன்களை பற்றி மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இந்த மூன்று பட்டன்களும் தனித்தனியான பயனுள்ளவை என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். வலது பக்க கடைசியில் உள்ள பட்டன் ஒரு கிராஸ் போல தோன்றுவதை கவனிக்கவும். இது பெயிண்டையோ அல்லது ஓபன் ஆகியிருக்கும் வேறு ஏதேனும் ஃபைலையோ க்ளோஸ் பண்ணுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நடுவில் உள்ள பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் ஃபைலை ரீஸ்டோர் பண்ணவும், மறுபடியும் அந்த பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் மேக்சிமைஸ் ரீஸ்டோர் பண்ணவும் முடியும். இந்த பட்டனில் ஒரே ஒரு ரெக்டாங்கிளை மட்டும் பார்க்க முடிந்தால் உங்கள் ஃபைலை மேக்சிமைஸ் அல்லது ரீஸ்டோர் மட்டுமே உங்களால் பண்ண முடியும். ஒரு மைனஸ் போன்ற சைன் குறியீடு காட்டுகிற மூன்றாவது பட்டன் உங்கள் ஃபைலை ஹைட் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஐகன், பட்டன் ஆர் சைனை உங்கள் ஸ்கிரீன் டெஸ்க்டாப்பின் மிக அடிப்பகுதியில் உள்ள டாஸ்பாரில் இன்னும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போது இந்த டாஸ்பார் என்ன என்று நீங்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கலாம். டாஸ்பார் என்பது ஒரு ஸ்கேல் பார் போன்றதுதான். அதனை உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனின் அடிப்பகுதியில் நீங்கள் காண முடியும். இடது பக்க கடைசியில் உள்ள ஸ்டார்ட் பட்டன் கூட இந்த டாஸ்பார்க்கின் பாகம்தான். டாஸ்பாரை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வீடியோவை பாருங்கள். நாம் இப்போது டாஸ்பாரை பற்றி இந்த வீடியோவின் மூலம் அறிந்து கொள்ளலாம். டாஸ்பார் என்பது கம்ப்யூட்டரின் அடிப்பகுதியில் காணப்படும் ஃபோல்டர்கள், ஸ்டார்ட் போன்ற ஆப்ஷன்களை குறிக்கும். உதாரணமாக நாம் ஒரு ஃபோல்டர்களை ஓபன் செய்தாலோ அல்லது ஒரு வேர்ட் ஃபைலை ஓபன் செய்தாலோ அல்லது ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓபன் செய்தாலோ இவை அனைத்தும் டாஸ்க் பார்க்கில் காணப்படும். இவை நம் தேவைக்கேற்றது போல் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே இவையே டாஸ்க் பார்களாகும். இந்த மூன்று பட்டன்களையும் எப்படி ஆப்ரேட் செய்ய வேண்டும் என்பதை இப்போது இந்த வீடியோவின் உதவியுடன் கற்றுக்கொள்வோம். முதலில் இந்த மூன்று பட்டன்களின் எந்த பட்டனை பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிப்பீர்கள். மவுஸ் அல்லது டச்பேடை கொண்டு இந்த பட்டன்களை நீங்கள் ஆப்ரேட் செய்வீர்கள். நாம் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நாம் நம் ஃபைல்களை எவ்வாறு ரீஸ்டோர் மற்றும் மேக்சிமைஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஃபைலின் மேல் பக்கத்தில் உள்ள வலது புறத்தில் நமது பாயிண்டரை நகர்த்தவும். அங்கு நடுவில் காணப்படும் ரீஸ்டோர் டவுன் என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் உங்களுடைய ஃபைல் ரீஸ்டோர் ஆகுவதை இந்த படத்தில் காணலாம். மேலும் நாம் ஃபைல்களை மேக்சிமைஸ் செய்வதற்கு அதே நடு பாக்ஸை அழுத்தினால் நமது ஃபைல் இப்போது மேக்சிமைஸ் ஆகிவிடும்.
இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நாம் ஒரு ஃபைல்களை எவ்வாறு மினிமைஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் நமது மவுஸ் அல்லது டச் பேடின் பாயிண்டர்களை ஃபைலின் மேல் பக்கத்தில் உள்ள வலதுபுறமாக நம் பாயிண்டரை நகர்த்தவும். அங்கு மினிமைஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கு கிளிக் செய்தவுடன் உங்களுடைய ஃபைல் இப்போது மினிமைஸ் ஆகிவிடும். நாம் செய்த மினிமைஸ் ஃபைல் டாஸ்க் பவரில் உள்ளது. இந்த படத்தை பார்ப்போம். இங்குள்ள ஷேப்ஸ்களில் ஒன்று சிவப்பு கலரில் காட்டப்பட்டிருப்பதை காண்பீர்கள். இந்த டூல் லைன் டூல் என்று அழைக்கப்படுகிறது. எம்எஸ் பெயிண்டை பயன்படுத்தி நீங்கள் ஒரு லைனை டிரா செய்ய விரும்பினால் நீங்கள் லைன் டூலை பயன்படுத்துவீர்கள். அடுத்த கட்டமாக லைன் டூலை ஏன் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை நாம் பார்க்கலாம். லைன் டூலை பயன்படுத்துவதற்கு முதலில் நீங்கள் லைன் டூலை செலக்ட் செய்ய வேண்டும். நீங்கள் லைன் டூலை செலக்ட் செய்துவிட்டால் உங்கள் டிராவிங் ஷேப்பில் உங்களால் லைன்களை மட்டுமே டிரா செய்ய முடியும். அடுத்ததாக நம்முடைய டிராவிங்களை உருவாக்குவதற்கு பெயிண்டில் லைன் டூலை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் டிராவிங் வரைந்து கொண்டிருக்கும் போது சில முக்கியமான விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். அவைகள் இதோ. நீங்கள் பயன்படுத்த விரும்பும் டூல் செலக்ட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நிஜமான லைன்களை வரைவதற்கு நீங்கள் மவுஸை அல்லது டச் பேடை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். ஸ்கிரீனில் பாயிண்டரை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்துவதற்கு மவுஸ் அல்லது டச் பேடின் மேல் ஒரே ஒரு விரலை மட்டும் பயன்படுத்துங்கள். ஒரு லைனை நீங்கள் வரைந்தவுடன் அந்த லைனின் மேல் இரண்டு ஒயிட் மார்க்குகள் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இவற்றை நீக்குவதற்கு உங்கள் பாயிண்டரை லைனுக்கு வெளியே உள்ள டிராவிங் ஸ்பேஸ் பகுதிக்கு கொண்டு சென்று உங்கள் மவுஸ் அல்லது டச் பேடின் உள்ள இடது பட்டனில் ஒரு தடவை மட்டும் கிளிக் செய்ய வேண்டும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்றால் மற்றொரு லைனை சற்று முன் நீங்கள் வரைந்த முதல் லைனுடன் சேர்ப்பதற்கு இயலாது. கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பாருங்கள். இது எந்த டூலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது என்பதை கூற முடியுமா? இந்த டிராவிங் லைன் டூல் உதவியால் உருவாக்கப்பட்டது. இப்போது நாம் ஒரு வீடியோவை பார்த்து இதை போன்ற படத்தை நாம் எப்படி வரைய முடியும் என்பதை கற்றுக்கொள்வோம். நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப்ஸ் பாக்ஸுக்கு எடுத்து செல்லவும். பிறகு அங்கு லைன் டூலை செலக்ட் செய்யவும். பிறகு பாயிண்டரை பெயிண்ட் ஃபைலுக்கு எடுத்து வந்து கீழிருந்து மேலாக ஒரு கோடு வரைய வேண்டும். பாயிண்டரை எடுத்தவுடன் மேல் பகுதியில் இருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி ஒரு கோடு வரையவும். பிறகு கீழ்ப்பகுதியில் இருந்து மேல் நோக்கி ஒரு கோடு வரையவும். எனவே இந்த வீடியோவானது கோடுகளை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். இந்த படத்தை நீங்கள் அழித்துவிட அல்லது எரேஸ் செய்ய விரும்பினால் நீங்கள் எரேஸ் டூலை பயன்படுத்த வேண்டியது அவசியம். அடுத்த சில வகுப்புகளில் ஒரு படத்தை அழிப்பதற்கு ஷார்ட்கட் கமாண்ட்களை பயன்படுத்துவதற்கும் கூட நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இப்போது
இந்த டிராவிங்கை எப்படி எரேஸ் செய்வது என்பதை இந்த வீடியோவை கண்டு நாம் கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் டச்பேட் அல்லது மவுஸை பயன்படுத்தி பெயிண்டில் உள்ள டூல்ஸ் பாக்ஸுக்கு மவுஸை நகர்த்தவும். பின்பு அங்கு எரேசர் என்ற டூல் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் வரையப்பட்டுள்ள படத்தை கீழிருந்து மேலாக பாயிண்டரை கொண்டு நகர்த்தவும். இப்போது வரையப்பட்டுள்ள படம் எரேஸ் ஆகுவதை நாம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பாருங்கள். இதை உருவாக்குவதற்கு நாம் எந்த டூலை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுங்கள். இந்த படத்தை லைன் டூலை பயன்படுத்தியும் கூட உருவாக்க முடியும். இந்த படத்தை உங்களால் உருவாக்க முடியுமா முடியாதா? ஆகவே இந்த டிராவிங் அல்லது படத்தை எவ்வாறு நாம் உருவாக்குவதற்கு இந்த வீடியோவை பார்ப்போம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப் பாக்ஸுக்கு எடுத்து செல்லவும். அங்கு லைன் டூல் என்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்தை நோக்கி நமது மவுஸ் அல்லது டச் பேடை அழுத்திக் கொண்டே நகர்த்தவும். இப்போது ஒரு லைன் வரையப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மேலும் அடுத்த லைன் வரைவதற்கு அதே போன்று செய்யவும். மற்றொரு லைனை வரைவதற்கு அதே போன்று இடமிருந்து வலது பக்கமாக நமது மவுஸை அழுத்திக் கொண்டே நகர்த்தவும். மேலும் இன்னொரு லைனை வரைவதற்கு நம் மவுஸ் அல்லது டச் பேடை மேலிருந்து கீழ் நோக்கி மவுஸை அழுத்திக் கொண்டே நகர்த்தவும். இன்னொரு லைனை வரைவதற்கு மேலிருந்து கீழ் நோக்கி நகர்த்தவும். எனவே இந்த வீடியோவானது ஒரு லைனை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் ஒரு ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நம் பாயிண்டரை ஸ்கிரீனில் தோன்றும் பெயிண்ட் ஃபைலின் வலது பக்கத்தில் பெருக்கல் குறி காட்டப்பட்டிருக்கும். அதில் நம் பாயிண்டரை எடுத்து சென்று நாம் அங்கு கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அங்கு சேவ், டோன்ட் சேவ், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு நம் ஃபைலை சேவ் செய்ய தேவையில்லை. அதனால் நாம் டோன்ட் சேவ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஃபைல்கள் தானாக க்ளோஸ் ஆகிவிடும். ஆகவே இப்போது உங்கள் கம்ப்யூட்டரை எப்படி ஷட் டவுன் செய்வது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து செல்லவும். பிறகு மவுஸ் அல்லது டச் பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ஷட் டவுன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் எத்தனை வகையான கம்ப்யூட்டர்கள் உள்ளன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் அல்லவா? எம்எஸ் பெயிண்ட் என்பது என்ன? டூல்பாக்ஸ் என்பது என்ன? லைன் டூலை பயன்படுத்தும் வகைகளை கற்றுக்கொண்டோம். மேக்சிமைஸ், மினிமைஸ் மற்றும் க்ளோஸ் பட்டன் என்பவை என்ன? அவற்றை ஏன் பயன்படுத்துகிறோம்?
நிறைவாக லைன் டூலை பயன்படுத்தி நாம் சில படங்களை வரைந்தோம். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை